ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மருதாணி இலைகளை நம்ம அரைக்காம எப்படி நம்ம கையில வச்சு செவக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வந்து கொஞ்ச நாட்களா நல்லா மழை பெஞ்சதுனால மருதாணி செடிகள் எல்லாமே நல்லா துளிர்விட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. அதனால உடனே ஒரு வீடியோவா ஷேர் பண்ணலான்னு தான் இதை நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த மருதாணி இலைகள் கூட புளி, பாக்கு, எலுமிச்சம்பழம் போட்டு அரைச்சி நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லித்தர்றது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் இதை வச்சோம் அப்படின்னா கை நல்லா அழகுபடுத்திட்டு நம்ம போயிடலாம். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ மருதாணி இலைகளெல்லாம் நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம தேவையான இலைகளெல்லாம் எடுத்துக்கிடலாம். இதுக்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால் கிராம்பு ஆயில், அதாவது பல்வலி மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மெடிக்கலில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும். அது அப்படி இல்லைன்னா தலைவலி மருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுதான், இது ரெண்டில் எதுனாலும் ஓகே. ஆனால் முக்கியமாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும். இது இருந்தால் தான் நம்மளால் அந்த மருதாணியை வைக்க முடியும். முதல்ல கையை நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணிட்டு இதை மாதிரி வந்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் தலைவலி மருந்து சொன்னேன் இல்லையா, அல்லது கிராம்பு ஆயில் எதுனாலும் ஓகே. இதை நம்ம கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிடணும். இதை மாதிரி ஊற்றிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி ராவிக்கிடலாம். இந்த மருதாணி வைக்கிறதுக்கு யாருடைய ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளே பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த எண்ணெயை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ராவியாச்சு. இனிமேல் மருதாணி இலைகளை ஒவ்வொன்றா இதை மாதிரி நம்ம வைக்கலாம். அதாவது நாங்கள் சிசரை வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம். சில நேரம் அந்த காம்பு இருந்துச்சு அப்படின்னா சரியாக அதில் ஒட்டாது, நிம்பி வந்துடும். இல்லை இலைகளோட நம்ம அப்படி வைக்கணா கூட வைக்கலாம். சரி, நாங்கள் ஒரு சின்ன டிசைன் பண்ணி வைக்கலாமேங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணி நாங்கள் இதை மாதிரி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். முதல்ல வரிசையாக இதை மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் பிரகாரம் நம்ம கை ஃபுல்லாக நம்ம இதை மாதிரி டெக்கரேட் பண்ணுறது மாதிரி இதை மாதிரி அடுக்கிக்கிடணும். அடுக்கிட்டு அப்படியே ஒரு 30 நிமிஷம் போதும். இல்லை நேரம் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் விடலாம். இல்லை 30 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நல்லா அழகாக திக்காக பிடிச்சிரும். இதை அப்படியே நம்ம 30 நிமிஷம் விட்டுறலாம். நான் 30 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ஒவ்வொன்றா அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக கலர் பிடிச்சிருக்குன்னு. உண்மையிலே சொல்கிறேன், 30 நிமிஷம்தான். நம்ம பொறுமையாக இதை மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கிடலாம். அந்த எண்ணெய் அதில் இருக்கிறதுனால ஷைனிங்காக அப்படி தெரியுது. இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், இதை மாதிரி தான் நல்லா அழகாக பிடிக்கும். எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நம்ம இதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம போட்டு அடுத்த நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை ரொம்ப திக்காக தெரியும், அதில் பிடிச்சிருக்கிறது. பாருங்கள், இது மறுநாள் எடுத்தது தான். எவ்வளோ அழகாக திக்காக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.